Hi Ragle, very good morning. Om Sairam, have a great day. என்னடா ஒரே படத்தோட நிற்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லா பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு டேக்ஸு மேலே டெனன்ட் போர்ஷன் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ரெண்ட் வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கும், டேக்ஸ் கட்டும் போது தான் கொஞ்சம் குஷ்டம் கஷ்டமாக இருக்கும். உறவுகளே, பணம் போரோ பண்ணுறது, குடுக்கல் வாங்கல், அதை பற்றியான ஒரு வீடியோ. எப்பவுமே ஹாய் வீடியோ போட்டால் சும்மா ஷார்ட்டாக முடிச்சிருவேன்ல, இனிமேல் ஏதாச்சும் கோட்ஸ் மாதிரி, லைஃபுக்கு தேவையான கோட்ஸ் மாதிரி ஏதாவது சொல்ல அப்படின்ட்டு இருக்கேன். யாரோ லைவில் ஏதோ ஒரு சிசி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வேண்டிதான். அவங்க மார்னிங் எழுந்தோடனே டெய்லி போட்டு விடுங்க, மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேண்டி ஸ்பெஷலாக, அவங்க பேர் மறந்துட்டேன், லைவில் எந்த சிசி வந்து கேட்டிங்கன்னு தெரியல. பணம் எல்லாத்துக்கும், பணம் தான் முக்கியம் அப்படின்னு கிடையாது லைஃப்பில், ஆனால் பணம் இருந்தால் தான் வாழ முடியும். போரோ பண்ணுறது மெயினாக, யாராச்சும் நம்மள்ட்ட பணம் கேட்பாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்களோட பாண்டிங் வந்து கட்டாயிடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டியே நம்ம பணம் நம்மள்ட்ட கம்மியாக இருந்தால் கூட கொடுத்துருவோம் சில டைமில். எங்கள் தாத்தா, எங்கள் பெட்டர்னல் ஃபாதர், எங்கள் அப்பாவோட அப்பா தாத்தா, அவரை நான் பார்த்ததில்லை. எங்கள் அப்பா 9th படிக்கும் போதே அவர் இறந்துட்டார். அவர் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கிறதா எங்கள் அப்பா என்கிட்ட கன்வே பண்ணார், பணம் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பணம். இப்போ இந்த பணம் என்கிட்ட இருக்குன்னா என்னோடய பணம், இன்னொருத்தருக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஒன்று நம்ம ஏதாச்சும் வாங்கிறதுக்கு வேண்டி கொடுப்போம், செலவுக்கு வேண்டி, அப்போ அவங்களோட பணம் ஆயிரும். போரோ பண்ணால் கூட அது அவங்களோட பணம் தான் ஆயிரும், ஏன்னா அப்புறம் அவங்களோட இஷ்டம்தான், அவங்க கொடுக்க நினச்சா தான் கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா நம்ம தான் பின்னாடி அலைஞ்சிட்டே இருக்கணும். அதனால் பணம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சம்பாதிக்கிறது கோவிட் இந்த பேண்டமிக் டைமில் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ, கண்டிப்பாக வந்து செல்ஃபிஷாக வாழ முடியாது. ஆனால் யார் உங்களோட லைஃப் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவாங்களோ, அப்புறம் வாக்கு சுத்தமாக இருக்குதோ, இந்த டேட்டுக்கு நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பினா அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுங்க. இல்லைன்னா உங்கள் பணத்தை வச்சு, உங்களை நம்பி, உங்களோட பணத்தை வச்சு நீங்களே ஹாப்பியாக இருந்துக்கோங்க. யார்கிட்டையும் பணம் கேட்கவும் வேண்டாம், யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம், கேட்டால் தானே கொடுக்குற சுச்சுவேஷனும் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க உறவுகளே. இது அத்தனையும் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு தான். பாய் ஆல், டேக் கேர் ஆல், லவ் யூ ஆல்.